உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனுராதபுர மாவட்டத்தின் ஒரே ஒரு தேசிய பாடசாலை என்கிற அந்தஸ்திலே இருக்கிற இந்த கல்லூரி 1968 தொடக்கம் இந்த மாவட்டத்திலே கல்வி மறுமலர்ச்சியிலே ஆற்றியிருக்கிற அருந்தொண்டு அதனுடைய பங்கு சம்பந்தமாக நாங்கள் பலரும் பேச கேட்டிருக்கிறோம். இன்று இந்த நிகழ்விலே இந்த நாட்டின் ஜனாதிபதி அவர்கள் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார் என்பது இந்த நிகழ்வுக்கு இன்னும் மறுகூட்டுகிற ஒரு முக்கியமான சம்பவமாக இருந்தது. ஜனாதிபதி அவர்கள் வந்தபோது என்னுடைய முதுகிலே தட்டி இந்த பாடசாலையிலும் நீங்கள் படித்தீர்களா என்று கேட்டார். ஏன் அவர் கேட்டார் என்பதற்கு காரணம், நான் இந்த வடமத்திய மாகாணத்தின் ஒரு சில பாடசாலைகளிலே இருந்திருக்கிறேன், படித்திருக்கிறேன் என்ற காரணத்தினால் இங்கும் நான் ஒரு பழைய மாணவனாக இருக்கிறேனோ என்று ஜனாதிபதி நினைத்து விட்டார் போலும். என்றால் அவருடைய மாவட்டத்தில் இருக்கிற ஒரு கல்லூரியிலும் நான் ஒரு பழைய மாணவன். இந்த மாவட்டத்திலும் என்னுடைய தந்தை அதிபராக இருந்த காரணத்தினால் ரெண்டு பாடசாலைகளின் அதிபர் விடுதிகளிலே வாழ்ந்த ஒரு வரலாறு எனக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையிலே கல்வி சமூகம் குறித்து ஒரு இளம் பருவத்தில் இருந்து ஒரு பரிச்சயம், அதிலும் குறிப்பாக 60களிலே ஆரம்பித்த இந்த பாடசாலையின் வரலாற்றை பின்னோக்கி பார்க்கிற போது அந்த காலகட்டங்களிலே நானும் இதே மாவட்டத்திலே ரெண்டு பாடசாலைகளின் அதிபர் விடுதிகளிலே வாழ்ந்திருக்கிறேன் என்று நினைக்கிற போது ஒரு சமகால உணர்வு இந்த பாடசாலையின் வளர்ச்சியை பார்க்கிற போது எனக்கு ஏற்படுகிறது. நாடு முழுக்க இந்த நாட்டின் முஸ்லிம்களுடைய கல்வி மறுமலர்ச்சி என்று பேசுகிற போது ஜாஹிரா என்று பெயரிட்டு பாடசாலைகளை அமைக்கிற ஒரு வழமை அறிஞர் சித்திலப்பை வாப்பிச்சிமரிக்கார் போன்றவர்களுடைய காலத்தில் இருந்து ஆரம்பித்து தொடர்ந்தேச்சியாக வருகிற ஒரு நிலையிலே அனுராதபுர ஜாஹிரா பாடசாலை எவ்வாறு கொழும்பிலே ஜாஹிரா பாடசாலை 50களிலே 60களிலே கொடிகட்டி பறந்ததோ அதேபோல் 70களின் போது கம்பளை ஜாஹிரா போன்ற பாடசாலைகள் வளர்ச்சி அடைந்ததோ அதற்கு பிற்பாடு கல்முனை போன்ற இடங்களிலே இவ்வாறான பேரோடு பாடசாலைகள் வளர்ச்சி பாதையை எட்டி இந்த நாட்டின் உச்ச கலாபீடங்களாக வளர்ச்சி பெறுகிற போது அனுராதபுர மாவட்டத்திலும் ஜாஹிரா என்ற பெயரிலே இப்படியான ஒரு கலாபீடம் அமையப்பெற்று முன்னேறி ஒரு அந்தஸ்தை எட்டியிருக்கிறது என்பதை இட்டு இந்த பாடசாலை சமூகத்தினருக்கு இதனுடைய வளர்ச்சியிலே உழைத்த முன்னோடிகள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். ஆரம்ப காலத்திலே அமீர் சுல்தான் போன்ற முன்னோடிகள் இந்த பாடசாலையுடைய முன்னேற்றத்திலே பங்காற்றிய பலர் உடைய வரலாறு அவர்களுடைய இந்த வரலாற்று புத்தகத்திலே நாங்கள் பார்த்தோம். எனக்கும் பரிச்சயமான ஒருவர் என்ற அடிப்படையிலே நிறைய பேருடைய பங்களிப்பு இந்த பாடசாலையின் வளர்ச்சியிலே இருந்திருப்பையிட்டு நாங்கள் எல்லோரும் பூரிப்படைகிறோம். இன்று முஸ்லிம்களுக்கான தனியான பாடசாலைகள் அமையத்தான் வேண்டுமா என்று கேட்கிற ஒரு காலகட்டத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாட்டிலே நடக்கிற இனமுறுகல்களுக்கும் இனப்பிரச்சினைக்கும் இன ரீதியான பாடசாலைகள் அமைவது காரணமாகிவிட்டது என்று முழங்காலுக்கும் மொட்டைத்தலைக்கும் முடிச்சு போடுகிற
ஒரு சிலரும் எங்களுடைய நாட்டிலே இருந்து கொண்டிருக்கிறார் என்று தமிழ் மொழி மூல பாடசாலைகள் என்ற தொகுதியில் முஸ்லிம்களுக்கான பாடசாலைகள் அமைவதற்கான ஒரு பின்புலம் எப்படி ஏற்பட்டது என்ற வரலாறு தெரியாமல் முஸ்லிம்கள் தங்களுக்கென்று வேண்டுமென்றே மற்ற சமூகங்களிலிருந்து பிரிந்து தனித்து வாழ வேண்டும் என்கிற நோக்கத்திலே பாடசாலைகளை அமைத்து கொண்டிருப்பதான ஒரு பெருமையை மாற்று சமூகத்தினர் கொண்டிருக்கிறார்கள். இதை பற்றிய விளக்கத்தை யாரும் கொடுப்பது கிடையாது. ஏன் இனரீதியான பாடசாலைகள் தோற்றம் பெற்றன என்பதற்கு ஒரு வரலாறு இருக்கிறது. இந்த நாட்டிலே ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலே உருவாக்கப்பட்ட பாடசாலைகளிலே கிறிஸ்தவ மதம் முன்னிலைப்படுத்தப்பட்டது என்கிற ஒரு பின்னணியிலே இந்துக்கள் மத்தியில் மறுமலர்ச்சி இயக்கம் என்றும் பௌத்தர்கள் மத்தியில் மறுமலர்ச்சி இயக்கம் என்றும் வெவ்வேறாக தங்களுடைய சமய விழுமியங்களை விட்டு மாணவர்கள் கிறிஸ்தவ பாடசாலைகளிலே மாறிவிடக்கூடாது என்பதற்கான தனியான பாடசாலை தொகுதிகள் அமைய பெற்றன என்பது வரலாறு. இந்த பின்னணியிலே தான் எங்களுடைய முன்னோர்களும் இந்த ஜாகிரா என்ற பெயரோடு பாடசாலைகளை அமைத்து அதன் மூலம் இந்துக்கள் மத்தியிலும் பௌத்தர்கள் மத்தியிலும் தங்களுடைய மத விழுமியங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான முயற்சிகளை கல்வித்துறையிலே இவ்வாறான ஊடுருவல்கள் நடக்காமல் தடுக்க வேண்டும் என்கிற நோக்கத்திலே ஆரம்பித்த விஷயம். இந்த நாட்டிலே இலவச கல்வி முறை அறிமுகப்படுத்தப்பட்டு பிற்பாடு 1959 ஆண்டளவிலே டபிள்யூ தகநாயக்கவுடைய காலத்திலே பாடசாலைகள் அரசுடைமையாக்கப்பட்ட போது சில உடன்பாடுகளுக்கு அந்த பாடசாலை நிர்வாகங்களோடு அரசாங்கம் வர வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. அந்த நிலைமையின் பிரகாரம் 1960 ஆண்டளவிலே பாடசாலை அனுமதி சம்பந்தமான விஷயங்களில் அரசுடைமையாக்கப்பட்ட சமய ரீதியான இனரீதியான பாடசாலைகள் அந்த அரசுடைமையாக்கப்பட்ட வருடத்திலே எவ்வளவு தொகையினராக ஒவ்வொரு இனத்தைச் சேர்ந்த மாணவர்களும் அந்த பாடசாலையில் கல்வி கற்றார்களோ அதே விகிதாசாரத்திலே பாடசாலையில் அனுமதி இடம்பெற வேண்டும் என்கிற ஒரு நியதியை கொண்டு வந்தார்கள். அந்த நியதி இன்னும் தொடர்கிறது. இதனால் இன்னும் முக்கியமான பல பாடசாலைகளிலே முன்னேறிவிட்ட பாடசாலைகளிலே முஸ்லிம் மாணவர்களை சேர்ப்பதிலே பெரிய இடர்பாடுகளை நாங்கள் எதிர்நோக்குகிறோம். இந்த பின்னணியிலே தான் முஸ்லிம்களுக்கான தனியார் பாடசாலைகளை முஸ்லிம்களுக்கான அரச பாடசாலைகளை அமைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இந்த சமூகத்துக்கு உருவாக்கப்பட்டது என்ற ஒரு பின்புலம் இருக்கிறது. இந்த பாடசாலையின் வளர்ச்சியிலும் ஆனால் 68 ஆண்டு தொடங்கிய பாடசாலை 94 ஆண்டுக்குள்ளாகவே அபரிமிதமான வளர்ச்சியை கண்டிருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய அடிப்படைக்கு காரணம் 70 to 77 வரை கலாநிதி பதியுதீன் மஹமூத் போன்ற ஒரு கல்வி அமைச்சர் இருந்தார். அவரூடாக முஸ்லிம்களுடைய கல்வி மறுமலர்ச்சியிலே ஒரு பாரிய திருப்பம் மாற்றம் ஏற்பட்டது. அதே நேரம் இன்னும் மறந்து விட முடியாத ஒரு அரசியல்வாதி அனுராதபுரத்தில் இருந்தார். என்னுடைய சபாநாயகராகவும் இருந்த முன்னாள் 70 அரசிலே விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்த KB ரட்நாயக் அவர்கள், இப்படியான முன்னோடி அரசியல்வாதிகள் பலருடைய பங்களிப்பின் மூலம் இந்த பாடசாலை ஒரு முக்கிய தரத்தை எட்டியிருக்கிறது என்பதை இட்டு நாங்கள் எல்லோரும் சந்தோஷப்படுகிறோம். ஆனால் இன்று நான் ஏற்கனவே சொன்னது போல இனரீதியான பாடசாலைகளின் உருவாக்கம் தான் இந்த நாட்டின் இனப்பிரச்சினைக்கே மூல காரணம் என்று உண்மையான விபரீதமான விஷயங்களை பற்றி மறைத்து இதை மட்டும் ஒரு காரணமாக சுட்டுகிற ஒரு காலத்திலே நாங்கள் வாழ்கிறோம்.
ஏதோ தமிழ் முஸ்லிம் சிங்கள பிள்ளைகள் ஒன்றாக ஒரு பாடசாலையிலே படித்துவிட்டால் அவர்கள் மத்தியிலே இன ஒற்றுமை வளர்ந்துவிடும் என்ற எண்ணப்பாட்டோடு ஒரு சிலர் இருப்பது ஒரு சரியான அணுகுமுறையாக எனக்கு தெரியவில்லை. ஒரு தனித்துவமான கலாச்சார அடையாளங்களை பேணுவதற்கான ஒரு பின்புலம் ஒரு பாடசாலையிலே அமையப்பெறுவது என்பதன் மூலம் மாத்திரம்தான் இவ்வாறான பிரச்சனைகள் உருப்பெற்றது என்ற மாதிரியான கருத்தாடல்கள் அடிப்படையிலே பிழையானது என்பது என்னுடைய அபிப்பிராயம். இந்த நாட்டிலே அரச கரிம மொழியாக ஒரு மொழி ஆக்கியது என்பது எவ்வாறு நாட்டின் பிரிவினைக்கு வழிகோழியது என்பதை மறைத்து மொழி ரீதியாக தங்களுடைய தாய்மொழியிலே கற்பதற்கு முஸ்லிம்களும் தமிழர்களும் தங்களுக்கென்று பாடசாலைகளை அமைப்பதன் மூலம்தான் பிரச்சனை உருவானது என்று பேசுவது எவ்வளவு தவறானது என்பதை பற்றி நாங்கள் யாரும் தைரியமாக அவ்வாறு பேசுபவர்களோடு சவாலுக்கு போவதில்லை என்ற ஒரு நிலவரம் இருக்கிறது. இன்று திருகோணமலையிலே ஒரு தமிழ் பாடசாலையிலே அபாயம் அணிந்து போக முடியாது என்ற ஒரு குழப்பத்தை ஒரு குழு ஏற்படுத்தி இருக்கிறது. அது ஒரு பெரிய பாரிய பிரச்சனையாக உருவெடுத்து கொண்டு வருகிற ஒரு சூழலிலே இவ்வாறான பிரச்சனைகளை மாத்திரம் வைத்து ஒவ்வொரு பாடசாலையிலும் தங்களுடைய அடையாளம் கலாச்சாரம் குறித்த விஷயங்களிலே ஒரு நெகிழ்வு போக்கோடு நடக்காத நிர்வாகங்களின் மீது தாக்கம் செலுத்த முடியாத ஒரு கல்வி முறைமையின் கீழ் நாங்கள் பயிற்றுவிக்கப்படுகிறோமா என்பதை பற்றி சிந்திக்க முடியாத அளவிற்கு அரசியல் தலைமைகள் இருக்கிறதா என்ற ஒரு துர்ப்பாக்கியமான விஷயத்தையும் நாங்கள் பேசித்தானாக வேண்டும். சில இடங்களிலே கலவரங்கள் நடந்ததற்காக மாணவர்களின் சமூக வலைத்தள தொடர்பாடுகள் தான் காரணம் என்று பிரச்சனையே குறுக்கிவிட முடியாது. என்றால் இதையெல்லாம் இன்னும் பொறுப்புணர்ச்சியோடு பார்க்க வேண்டிய கடமைப்பாடு எங்கள் எல்லோருக்கும் இருக்கு. எங்கு பிரச்சனை இருக்கிறது என்று பார்த்தால் வெறுப்பூட்டக்கூடிய பேச்சை பேசுகிற யாராக இருந்தாலும் சரி அவர்களை தகுதி தராதரம் பார்க்காமல் தண்டிக்க வேண்டும். அவர்கள் மத ரீதியான மதத்தலைவர்களாக இருந்தாலும் சட்டத்தின் முன் எல்லோரும் சமன் என்கிற நிலைப்பாட்டிலே எல்லோரும் குற்றவியல் தண்டனை சட்டக்கோவையின் கீழ் தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு பின்புலத்தை உருவாக்குவதன் மூலம் மாத்திரம்தான் இவ்வாறான பிரச்சனைகளுக்கான நிரந்தர தீர்வை நாங்கள் காண முடியும். அதை விட்டுவிட்டு வெறும் சாட்டுப்போக்குக்காக சில விஷயங்களை பேசிவிட்டு போவதன் மூலம் பிரச்சனைகளுக்கான உண்மையான மூலத்தை அடிப்படையை நாங்கள் மறைத்து விடுகிறோம் என்ற மாதிரியான உணர்வு குறிப்பாக பாதிக்கப்பட்ட முஸ்லிம் சமூகத்தின் மத்தியில் மாறி மாறி நடந்து கொண்டு வருகிற இந்த சம்பவங்கள் இந்த நாட்டின் சட்டமும் ஒழுங்கும் சம்பந்தமான விஷயத்திலே இறுக்கமான ஒரு நிலைப்பாட்டை ஆட்சியாளர்கள் கடைபிடிக்க வேண்டும். இல்லை என்றால் இதை விட்டுவிட்டு இன ரீதியான பாடசாலையின் உருவாக்கம்தான் இவற்றுக்கெல்லாம் காரணம் என்று அடிப்படை இல்லாமல் பிரச்சனை எங்கோ இருக்க வேறு எங்கோ ஒரு இடத்திலே அதற்கான கரு உருவானதைப் போல பேசுகிற இந்த கையாலாகாத காரணம் கற்பிக்கிற விஷயங்கள் குறித்து நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். அனுராதபுரம் போன்ற ஒரு நகரத்திலே முஸ்லிம்களுக்கான ஒரு அடையாளத்துடன் மாணவ மாணவியர்கள் கல்வி கற்கக்கூடிய ஒரு கலாபுலம் அமைந்திருக்கிறது. அமையப்பெற்றதற்கான ஒரு வரலாறு, அதற்காக போராடிய முன்னோடிகள், இப்படியான ஒரு இடத்திலே ஒரு அமைவிடத்தை பெற்றுக்கொண்டோம் என்பதே ஒரு பெரிய சாதனை. அதை கடந்த நூற்றாண்டிலே 60களிலே நாங்கள் சாதித்து விட்டோம் என்றாலும் இப்பொழுது நாங்கள் சாதிக்கப் போயிருந்தால் பெரிய கலாட்டா வந்திருக்கும். படிப்படியாக இந்த நாட்டிலே சிறுபான்மை சமூகங்களின் அடிப்படை உரிமைகளை அனுபவிப்பதற்கான சூழல்
இல்லாமலாக்கப்பட்டு கொண்டு போகும். அவர்கள் செறிவாக வாழ்கிற பிரதேசங்களை தவிர்த்து வேறெங்கும் அவர்களுடைய அடையாளத்தை அவர்கள் நிறுவ முடியாத ஒரு ஒரு பின்புலம் உருவாகி கொண்டிருக்கிறது. இதை பற்றி இந்த நாட்டிலே சுபீட்சத்தை எதிர்பார்க்கிற எல்லோரும், இனங்களுக்கிடையிலே நல்லிணக்கத்தை பற்றி பேசுகிற எல்லோரும், இன்று ஏற்பட்டு வருகிற இடைவெளி என்பது இந்த இன ரீதியான பாகுபாடு வேறுபாடு இவற்றை உருவாக்குவதற்கு எத்தனைக்கிற சக்திகள் இவையவை என்று அடையாளம் காண்பதிலே யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்க முடியாது. இந்த நாட்டின் உளவுத்துறைக்கு இந்த நாட்டிலே எத்தனை தீவிரவாத இயக்கங்கள் இயங்குகிறது என்பதை பற்றிய எல்லா விஷயங்களும் தெரியும். அப்படி தெரிந்திருக்கத்தக்கதாக கண்டியிலே ஒரு சம்பவம் நடக்கப் போய் அப்படியான ஒரு இயக்கத்தின் ஒரு தலைமையை பிடித்து அடைத்து வைத்திருக்கிறார். ஆனால் இன்று இத்தனை பேர் வெளியிலே இருக்கிறார். பல தடவைகள் சட்டத்தின் பிடியிலே இருந்து அவர்கள் தப்பித்திருக்கிறார். எனவே இது சம்பந்தமாக இந்த சம்பவங்களின் பின்புலத்திலே அரசு பொறுப்புணர்ச்சியுடன் செயல்படுகிற ஒரு சூழல் உருவாக வேண்டும் என்றுதான் நாங்கள் மிக இறுக்கமாக இந்த அம்பாறை கண்டி சம்பவங்களுக்கு பிற்பாடு சட்டமும் ஒழுங்கும் சம்பந்தமான விஷயத்தில், சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற விவகாரத்திலே இறுக்கமான ஒரு கொள்கையை அரசாங்கம் கடைபிடிக்க வேண்டும் என்பதிலே விடாப்பிடியாக இருக்கிறோம். இது தொடர்ந்தேச்சியாக நடக்குமாக இருந்தால் இதிலே ஒரு முன்னேற்றத்தை நாங்கள் காண முடியும். இந்த சம்பவங்கள் இனியும் நடைபெறாத ஒரு எதிர்காலத்தை நாங்கள் கனவு காண முடியும் என்று நம்பிக்கை கொள்ளலாம். அதை விடுத்து பிரச்சனைகள் உண்மையான மூல காரணத்தை அறியாமல் முஸ்லிம்களுக்கான தனியான பாடசாலைகள் அமைவதன் மூலம்தான் பிரச்சனை உருவானது என்று எங்களுக்கு மேல் அர்த்தம் இல்லாமல் பழியை போட முயலுகிற பலர் இன்று எங்களுக்கு மத்தியில் இருந்து கொண்டிருக்கிறார். எனவேதான் ஒரு சில விஷயங்களின் பின்புலம் சம்பந்தமாக இங்கு பேச வேண்டிய தேவை ஏற்பட்டது என்று சொல்லிக்கொட்டுவதாக இந்த பொன்விழா காணுகிற ஜாஹிரா பாடசாலை இன்னும் பல துறைகளிலே சாதனை படைக்க வேண்டும், முன்னேற வேண்டும் என்ற பிரார்த்தனைகளோடும் உங்கள் மத்தியில் இருந்து பணிபண்போடு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி. வாரதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.